தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மகளிரணியிலிருந்து வரேன். எங்களுக்கு முன்னால் பேசுனாங்க, பேர் தானயம் பேர், இதுக்கு முன்னால் பேசுனாங்க. இருந்தாலும் ஐயா பேசுகிற போது கடைசி வரைக்கும் நான் இருந்து கேட்டேன். இதுதான் என் வாழ்நாளில் முதல் மேடை ஏற ஒரு மேடை மகளிரணி. இதுக்காக நான் வந்த முதல் கூட்டமும் இது தான். ஆனால் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது ஓட்டப்படாரம் சுந்தர்லிங்கம் பிறந்த மண்ணில் பிறந்தால் எனக்கு ஒரு வீரம் இருக்குது. ஆனால் அந்த வீரத்தை வந்து அடக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒடுக்கி தான் வச்சுருந்தாங்களே தவிர, என்றைக்கு நான் தென்னாட்டு பக்கம் இங்கே வந்து நான் கால் வச்சேனோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு ரொம்ப நான் ஏங்கினேன். ஆனால் அதற்கு ஒரு மேடை எனக்கு அமையலை. இந்த ஒரு மேடை டாக்டர் ஐயா அவர்கள் அமைச்சு கொடுத்த இந்த மகளிரணி குழுவிலிருந்து என்னுடைய முகமும் என்னுடைய பேரும் பிரசித்தி படுன்னு சொல்லி நான் ரொம்ப மகிமைப்படுறேன். நான் ரொம்ப பெருமையாகவும் நான் நினைக்கேன். ஏன்னா நம்ம இனத்துக்காக ஒரு ஜீவன் போராடுறாருன்னா இந்த தங்க தாமரையை வந்து நம்ம என்னாலும் அவர் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சு குளித்த உடனே தேவேந்திரர் தேவேந்திரர்னு சொல்லி எப்பவும் நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நான் வந்து அவரை வந்து ஒரு தகப்பனாக தான் நான் நினைக்கேன். அவரை வந்து எங்களுக்கு ஒரு தகப்பன், இந்த எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு தங்க தாமரை வந்து எங்களுக்கு பிறந்து இந்த மண்ணில் உதிச்சிருக்காருன்னு அவர் சொன்னார். 90-95 பேசும்போது நாங்கள் பாவாடை சட்டை தான் அந்த கெவனரி ஊரில் நான் போட்டிருந்தேன். அப்போல்லாம் இந்த மீட்டிங் பேசும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியில் விட மாட்டாங்க. கவர்னரி ஊரில் பெண்கள் வந்து முன்னேறி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கிறிஸ்தவ முறைப்படி இருந்ததுனால எங்களை வெளியில் விடலை. நான் வந்து தென் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு போய் இப்போ June 2018 இந்த 2018 June 27 ஒரு அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போகும்போது தண்ணி தாகமாக எடுத்துச்சு. அப்போ அந்த பக்கத்து வீட்டில் போய் தண்ணி தாங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன ஆள் என்ன ஜாதின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன ஜாதினா என்ன சொல்கிறது, எங்களுக்கு வடக்க வந்து ஓட்டுவார் ஏரியாவில் இன்னும் இனம் என்ன பதிலும் கிடையாது. ஆனால் இந்த தென் தமிழகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சின்னா நம்ம காலில் கிடக்கிற செருப்பை விட கேவலமாக நம்மளை நினைக்கிறாங்களே தவிர ஒரு மனுஷியாகவே நம்மளை யாரும் நினைக்கவே இல்லை. ஆனால் அதற்கும் அப்போ தான் நான் கேட்டேன், எதுக்காக நீங்கள் தண்ணி தர முடியல, தண்ணி தாரேன் கையில் ஊற்றி குடிக்கிங்களான்னு கேட்டாங்க. நான் ஏரியாவே சொல்கிறேன், நாசிரியத்து பக்கத்தில் பிரகாஷ் அந்த குளத்துக்குடி இருப்பு, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது குளத்துக்குடி இருப்பு. அப்படி கேட்டோன்னு எனக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆகி போச்சு. தண்ணி தாரேன் கையில் ஊற்றி குடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த மக்களுக்கு அப்போ உடம்புல இருதயமே இல்லையா, ஒரு ஈவு இறக்கமே கிடையாதா அப்படின்னு. அதே மாதிரி சென்சஸ் எடுக்க வர்றச்சியும் ஒரு பாய்ஸ் பையன்னு ஒரு வயசானவர் தான் சென்சஸ் எடுக்க வந்தார். அப்போ இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆளுக்குன்னு போடணும்னு கேட்டார். நான் சொன்னேன் தேவேந்திரன் போடுங்க, அப்படிலாம் போட்டு தர்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னார். அப்போ நான் நினச்சேன், இந்த அன்னைக்கு நினச்சது இன்றைக்கு இவர் பேசுறது உண்மைன்னு ஆகிப்போச்சு. என்றைக்கு எங்களுடைய தேவேந்திரங்கிற ஒரு அந்த இது வந்து உலக பிரகாரமான இந்த இது வரணும், பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு இது நான் அன்னைக்கு ஒரு குறியோட வச்சு என்றைக்கு எங்கள் ஜாதி முன்னே ஒரு முன்னணியில் வரணும். இது ஒரு வருமான சட்ட சாதி சான்றிட்டில் ஒரு இருப்பிடச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்து பல்லர் பல்லர்னு கூட போடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது, பல்லன் தான் போடுறாங்க. அந்த இருங்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை. அப்போவும் நான் கேட்கேன் தாசில்தார்கிட்ட விஓ உங்ககிட்ட, எங்கள் அண்ணன் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் டி ராஜேந்திரன் அவங்க முன்னாலே வச்சு கேட்கும்போது, அப்படிலாம் போட முடியாது, இருன்னு போட முடியாது, இன்னுன்னு தான் போடுவோம். ஏன்னா இருன்னா அவங்கள எந்திரிச்சு கும்பிடுற மாதிரியா நம்ம முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு தேவேந்திர குலம் இருக்காரு, அப்படி ஒரு ஜாதி இருக்குன்னு உலகத்து முன்னால் நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஐயாவால் தான் முடியும். அது முடிச்சு எங்களுக்கு தருவார், சட்டமன்றத்தில் பேசுவார், பேசி நம்ம இனத்துக்கு ஒரு பேர் அங்கீகாரம் பெற்று இதே மேடை இன்னொரு மேடை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை விட நான் அதிகமாக பேசுவேன். ஆனால் இதை நான் பேசும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய கணவர் எனக்கு வழி நடத்தி தருவார். எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு மூல காரணமே என் வீட்டுக்காரர் தான். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வர்றது கூட அவருக்கு தெரியாது. எங்கே போகிறேன், குற்றாலத்துக்கு போகிறேன், அண்ணே ஃபேமிலியோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே ஐயா பேசும்போது, நாம் ஒரு சுந்தர்லிங்க வாரிசு, ஒரு அந்த மண்ணில் பிறந்ததுக்கு ஒரு சொட்டு வீரமாவது இந்த மேடையில் பேசணுங்கிற வைராக்கியத்தோட அண்ணங்கிட்ட கேட்டு நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். இன்னொரு மேடை எனக்கு கிடச்சிச்சின்னா
விழாவர் என பேசுறதுக்கு மிகவும் பெருமைப்படுறேன். இந்த மேடை அமைச்சு கொடுத்த ஐயாவுக்கு மிகவும் நன்றி. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இதோட என் ஆயுசு முடிஞ்சாலும் கூட நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நெல்லை மேற்கு மாவட்டம் மகளிர் அணி செயலாளர் திருமதி எஸ் ஜோதி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் எங்கள் குல ஆசான் டாக்டர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என் தேவேந்திர குல சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் உலக வரலாற்றிலேயே பெண்கள் முதல் மாநாட்டில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது என்பதை நாம் சாதித்து காட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? முன்னொரு காலத்தில் நமது பெண்கள் காட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது புலி வந்து துரத்திய போது பெண்கள் முரம் எடுத்து வீசி புலியை துரத்திய கதை உண்டு. கதை அல்ல, உண்மை அது. இன்று நம் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த முரம் தேவையில்லை. நம் ஐயா அவர்கள் ஒரு விரல் காட்டினால் போதும், நாம் யார் என்று அடையாளத்தை மீட்டெடுப்போம். ஒழிக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று யாரை பார்த்தடா சொல்கிறாய்? வயலிலே இறங்கி விதைத்து நாத்து நட்டு களை எடுத்து அறுவடை செய்து நான் உருவாக்கிய நெல்லைத்தான் நீ சாப்பிட்டு உண்டு உயிர் வாழ்கிறாய். யாரை பார்த்தடா சொல்கிறாய்? புதிய தமிழகத்தின் கண்களாகிய பெண்களாகிய நாம் நமது எஸ்சி பட்டியலிலிருந்து நம்மை மீட்டொழிப்போம். தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்டெடுப்போம். இனி வருங்கால சந்ததியில் அவரதை என் குழந்தை நான் ஒரு தேவேந்திர வேளாளர் குலத்தை சார்ந்தவன் என்று சந்தோஷமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வரட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டிற்கு சிறப்புடன் வீற்றிருக்கும் நமது புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் தலைவர் அவர்களுக்கும், இந்த மாநாடை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்ம உடன்பிறப்புகளுக்கும், இங்கே வீட்டில் இருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும், மற்றும் இதை அற்புதமாக அழகாக இந்த மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பற்றி நிறைய சொன்னாங்க, நிறைய நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக இருந்து பணி ஓய்வு பெற்று இருக்கிறேன் இப்போ தற்போது. ஆனால் அந்த சிரமங்கள் வந்து அதிகமாக எனக்கு தெரியும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அந்த பணியிலிருந்து எப்படி நம்மளை வந்து ஒடுக்கப்படுறாங்க, எப்படி தாழ்ந்த ஜாதினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த மாநாட்டில் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு கருத்து தான். ஆனால் இந்த கருத்துக்கு வந்து நம்ம சிறந்த கல்வி முறை சிறந்ததே, அதுக்கடுத்து நம்ம சமுதாயம் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். இதுக்கு வந்து நம் முன்னோடியாக இருக்க டாக்டர் அவர்களை வந்து நாம் நினைவு கூர்ந்து அவர் என்ன வழிநடத்த சொல்கிறார்களோ, அவர் எந்த செயல்பாடு நம்மளை செயல்படுத்த செய்கிறார்களோ அதன் பின்பற்றி நாம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். நாம் பிரித்தாழ்வதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள், நாம் பிரித்தாழ்வதை நாம் தடுக்க வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு நான்கு பேர் இருந்தோம்னா மூன்று பேரை ஒரு பக்கமாகவும் ஒரு பேரை ஒரு பக்கமாகவும் இழுக்கக்கூடிய சக்தி படைத்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும், இந்த வட்டத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நம் சுற்றுச்சூழலை நினைத்து நம் பெருமையுடன் நமது பெருமையை, நமது மக்கள் பெருமையை, நம் சமுதாய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். சேற்றில் உழைத்தால்தான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும் என்று மேலே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து அவங்க சிந்திக்க மாட்டாங்க, சும்மா பேச்சளவில் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வந்து நிரூபித்து நம்ம சோற்றில் சோறு சாப்பிட்றதா மக்களுக்கு வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக நமது சமுதாயம் உயர்ந்த சமுதாயம், நம்மளை முன்னாடி வச்சாதான், முன்னோடியாக இருந்தாதான் நம்ம பின்னாடி வர முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நமது ஐயா சொல்ற வழியை பின்பற்றி நம் சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும் என்று இந்த மகளிரை நீக்கும் இந்த மகளிர் மாநாட்டின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச முடியலை. பேச வாய்ப்பு அளிக்கமைக்கு மிகவும் நன்றி கூறி எங்களது மாவட்ட சார்பாகவும் இந்த மகளிரணி சார்பாகவும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கையும் தெரிவித்துக் கொண்டு பணி சிறக்க சிறப்புடன் செயல்பட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.